ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து பீமாராவ் ராம்சே அம்பேத்கர் பற்றின பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்கப் போகிறோம் ஸோ அம்பேத்கர் பற்றி எந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸாக லாஸ்ட் ஒரு வீடியோவை பாருங்கள் சரிங்களா அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கள் கிழமை வந்து பிறந்திருக்கார் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்று ஏப்ரல் பதினாலு அம்பேத்காரினுடைய பெற்றோர் பெயர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்காரின் பெற்றோர் பெயர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார் ஆன்சர் பதினாலாவது குழந்தையாக அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார் ஆன்சர் பதினாலாவது அம்பேத்கர் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் வந்து பிறந்தார் ஆன்சர் அம்பவாதே அம்பேத்கர் வந்து மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் இருக்க ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பவாதை என்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு அம்பேத்கரினுடைய தந்தை எங்கு பணியாற்றினார் ஆன்சர் இராணுவ பள்ளியில் ஒரு ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்கார் அம்பேத்கர் பணியாற்றிய இடம் இராணுவ பள்ளி அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் தமது கல்வியை தொடங்கினார் ஆன்சர் சதாரா அம்பேத்கர் வந்து சதாரா என்ற பள்ளியில் தான் அவருடைய கல்வியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அம்பேத்கரினுடைய ஆசிரியர் பெயர் மகாதேவ் அம்பேத்கார் அம்பேத்காரின் ஆசிரியர் பெயர் மகாதேவ் அம்பேத்கார் அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீதுள்ள அன்பின் காரணமாக தன் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் ஆன்சர் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் என மாற்றிக்கொண்டார் அம்பேத்கர் குடும்பம் எந்த ஆண்டு மும்பைக்கு சென்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அம்பேத்கார் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அம்பேத்கார் எல்பின்ஸ்டன் உயர்நிலைப் பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அம்பேத்கர் எந்த மன்னரின் உதவியால் மும்பை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார் ஆன்சர் பரோடா மன்னரின் உதவியால் அம்பேத்கார் சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் எந்த பணியாற்றினார் ஆன்சர் உயர் அலுவலராக வந்து பணியாற்றினார் அம்பேத்கர் யாருடைய உதவியால் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் ஆன்சர் பரோடா மன்னர் சாயாஜி ராவ் அவருடைய உதவியால் உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா சென்றார் அம்பேத்கார் எந்த பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் அரசியல் தத்துவம் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார் ஆன்சர் கொலம்பியா பல்கலைக்கழகம் அமேர்கார் எந்த வருடம் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அமேர்கார் எந்த வருடம் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் வந்து வாங்கினார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தவர் அமேர்கார் இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தவர் அம்பேத்கார் அச்சில் வெளிவந்த அம்பேத்காரின் முதல் நூல் இந்தியாவின் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது அச்சிடப்பட்டு வெளிவந்த அம்பேத்காரினுடைய முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் விடுதலை பெற்ற இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் அம்பேத்கருக்கு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக எந்த பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது அன்சர் கொலம்பியா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார் ஆன்சர் லண்டன் நூலகம் திறக்கும்போது முதல் நாளாகவும் மூடும்போது கடைசி நபராகவும் சென்றவர் அம்பேத்கார் அம்பேத்கார் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கார் ரூபாய் பற்றின பிரச்சனை என்ற ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற ஆய்வு ஆராய்ச்சி கட்டுரைக்காக ஆய்வு கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கார் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் ஒது ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை அமைப்பை நிறுவியவர் அம்பேத்கார் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மும்பையில் அம்பேத்கர் முயற்சியால் உருவான கல்வி நிலையம் சித்தார்த்தா கல்வி நிலையம் மும்பையில் அம்பேத்கார் முயற்சியால் உருவான கல்வி நிலையம் சித்தார்த்தா மராட்டியத்தில் மகா குலத்தில் மராட்டியத்தில் குலத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தியவர் அம்பேத்கார் என்ன ஆண்டு நடத்தப்பட்டதுன்னா மார்ச் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து நடத்தப்பட்டது நடத்தியவர் அம்பேத்கார் வட்டமேச்சை மாநாட்டில் அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கார் இங்கிலாந்து செல்வதற்கெல்லாம் இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு இந்நிலை எப்போது மாறிவிட்டது என்று அச்சமின்றி ஆங்கிலேயரிடம் கூறியவர் வந்து அம்பேத்கார் சாதி என்னும் எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியதன்று குறிப்பிட்ட சில சூழ்நிலை காட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றிவிட்ட வளர்ச்சியாகும் சாதி களையப்பட வேண்டிய கலை என்று கூறியவர் அம்பேத்கார் சாதியை கலைக்கப்பட வேண்டிய கலை என்று கூறியவர் அம்பேத்கர் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர் லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எங்க நடந்ததுனா லண்டனில் நடந்தது என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கார் அம்பேத்கார் ஒதுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று எந்த வட்டமேஜை மாநாட்டில் வலியுறுத்தினார் ஆன்சர் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு இரட்டை வாக்குரிமை என்றால் என்ன ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிப்பது இரட்டை வாக்குரிமை இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி நாலு பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று செப்டம்பர் இருபத்தி நாலு இந்த பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கு இடையே நடைபெற்றதுனால் காந்தியடிகளுக்கும் பேட்காருக்கும் இடையில் வந்து நடைபெற்றது மாநிலத்தில் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் அம்பேத்கார் சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் அம்பேத்கார் அம்பேத்கார் ஒதுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒதுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை தொடங்கியவர் அம்பேத்கார் என்ன ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் எந்த அமைப்பை வந்து உருவாக்கினார் ஆன்சர் சமாஜ் சமாத சங்கத்தை அம்பேத்கர் நாசிக் கோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கருடன் இணைந்து முதல் வட்டமேச்சை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யார் ஆன்சர் தமிழர்கள் யார் ஆன்சர் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் அம்பேத்கர் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராக பொறுப்பேற்று கொண்டவர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் எந்த ஆண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஆன்சர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உறுப்பினர்கள் வந்து மொத்தம் ஏழு பேர் யார் யாருன்னா அம்பேத்கார் கோபால்சாமி அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா மாதவராவ் டிபி கைதான் இவங்க எல்லாமே அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உறுப்பினர்களாக இருந்தவங்க மொத்தம் ஏழு பேர் அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு எந்த ஆண்டு அறிக்கையை வந்து ஒப்படைத்தது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்தொன்னு அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது பற்று கொண்டிருந்தான் ஆன்சர் புத்த சமயம் அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கள் கலந்து கொண்டார் ஆன்சர் இலங்கை அம்பேத்கார் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஆண்டு ஏது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அக்டோபர் பதினாலு அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்னும் புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் வெளியான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அம்பேத்கர் எந்த ஆண்டு காலமானார் ஆன்சர் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அம்பேத்கருக்கு பாரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்பேத்கருடைய சிறந்த மேற்கோள்கள் ஒவ்வொரு முழு மனித நிலையை அடைய கல்வி செல்வம் உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது என கூறியவர் அம்பேத்கார் செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர்நிலம் உழைப்பும் கல்வி மற்ற செல்வம் மிருகத்தனம் என்று கூறியவர் அம்பேத்கார் சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களையே இந்த வையகம் வாழ்த்துகிறது என்று கூறியவர் அம்பேத்கார் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என கூறியவர் அம்பேத்கார் சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அழி என்று கூறியவர் அம்பேத்கார் ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என கூறியவர் அம்பேத்கர் தன்னை உயர்ந்த சாதியாகவும் இன்னொரு மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மனநோயாளி என்று கூறியவர் அம்பேத்கர் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அம்பேத்காரையே சாரும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு தன்னலமற்றவர் கொடுக்கப்பட்ட பணியில் கருமமை கண்ணாக இருந்தவர் என்று அம்பேத்காரை புகழ்ந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்த வீடியோவில் வந்து நம்ம அம்பேத்கர் பற்றின பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க கவிஞர்கள் அந்த தலைவர்கள் டாப்பிக்கில் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஸ்கூலில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம் இந்த வீடியோ வாஷ் பண்ணதுக்கு இருக்கு தேங்க் யூ